ஏங்க ஓர்மா நீ பேசுங்க, எல்லாம் லாரிக்காரன் அடிச்சு தூக்கிட போறான் அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும், நீ மூட்டு போறான் அப்படின்ட்டாங்க. கண்டிப்பா லாரில தான் அடிபட்டு சாவான்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறேன், பொண்ணு அடுத்த செகண்ட் லாரிக்கார வந்து ஏத்திட்டான். ஒரு ஆட்டோக்கார வந்தாலே நான் அடிச்சு தூக்குறேன், லைனா வரானுங்க, இவங்கள இடிக்கணும் போல இருக்குது. ஆ, எவனும் சிக்க மாட்டானே. ஃபைனலி ஒருத்தனை போட்டு தள்ளிட்டோம். புயல் வேகத்துல போயிட்டு இருக்கேன், கண்டிப்பா எவனாவது ஒருத்தனை இடிக்கணும், மாட்டிக்கினாண்டா சாவடா, பறந்து போ அப்படிதான், அப்படியே ரோலிங்லேயே போ, எத்தனை சுத்து போடு, சுத்து 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 சுத்தி போயிட்டே இருக்காயா. நம்ம பஸ் விழுந்தாலும் பரவாயில்ல, அவனை நம்ம இன்னைக்கு விடக்கூடாது. அவன் எத்தனை சுத்து சுத்தினான்னு எனக்கு தான் தெரியும். ஓ, மறுபடியும் சுத்து போடுறீங்களா? சுத்து இருறா, உங்களுக்கு ஷாக் இல்லை, இந்த வாட்டி ஸ்மாக்கு போறேன்டா. ஆட்டோக்காரனை பார்த்தாலே ஏன் அவன் ஏத்துறான் அப்படின்னு சொல்லி நீங்களா யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கும் ஒரு காரணம் கதை இருக்கு. என்ன காரணம்னா, அன்னைக்கு ஒரு நாள் நம்ம லடாக் ட்ரைவ் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப வேகமாலாம் போல பொறுமையாக தான் போயிட்டு இருக்கேன். ராங் ரூட்ல ஆட்டோக்கார வந்துட்டான், அவனை ஏற்றக்கூடாதுன்னு லெஃப்ட் உடச்சி பண்ணால் கண்ட்ரோல் போயிடுச்சு. கண்ட்ரோல் இழந்த அந்த மலையிலேருந்து அப்படியே உருண்டு பேரண்டு. நான் எனக்கு எதுனா ஆனால் கூட பரவாயில்ல, ஆனால் என்னை நம்பி வந்த பேசஞ்சர்ஸ் அவங்களும் எல்லாரும் ஆல் ஸ்பாட்லேயே காரி. அதனால தான் எந்த ஆட்டோக்கார வந்தாலும் ஏற்றுறது. அவனை பறக்க விடும்போது வரும் பாருங்க ஒரு சுகம், ஆஹா, அது பார்க்குற உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு நம்ம டோலாக்பூர் பயணம், இன்னைக்கு டோலாக்பூர் தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். ஆனால் போகிறதுக்கு நம்மளுக்கு ரூட்டு தெரில, ஸோ இந்த லேடி கிட்டே கேட்கலாம். மேடம் மேடம் நெல்லுங்க மேடம், என்ன மேடம் நடந்து போகிறீங்க, பஸ்ஸில் ஏறி வாங்க மேடம், பஸ்ஸில் போகலாம், டோலாக்பூர் அப்படியே வழி சொல்லுங்க மேடம். டோலாக்பூர்லாம் ரொம்ப டேஞ்சரான இடம், எனக்கு அதுக்கு வழி தெரியாது. சரி, இவங்களை கேட்டு பார்க்கலாம். மேடம் டோலாக்பூர் வழி தெரியுமா மேடம்? அந்த இடம் ரொம்ப டேஞ்சர்ப்பா, அங்கெல்லாம் போகாத, மண்டவோடாதான் திரும்பி. என்னையா இப்படி பயமுத்துறீங்க, அந்தளவு கஷ்டமான ரோடா அது? எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் நம்ம இன்னைக்கு ரீச் ஆகிறோம், போய் தட்டி தூக்குறோம் ஓகேவா? என்னடா ஒரே ஆட்டோக்காரனா வரானுங்க, ஆஹா, அவன் சொன்னால நிறைய தடைகள்லாம் வரும், அதெல்லாம் தாண்டி தாண்டி போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோக்கார வந்தாலே நான் அடித்து தூக்குவேன், லைனாக வரானுங்க, இவங்களை இடிக்கணும் போல இருக்குது. ஆனால் நம்ம இடிக்கிறத விட நம்ம இந்த டோலாக்பூர் போகிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இவங்க எவனையும் இடிக்க வேணாம், எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிட்டு இங்கேருந்து நவுந்தரலாம், கண்ணை மூடிட்டு எப்படியாவது இங்கேருந்து போயிடு. பெருப்பேத்துறானுங்க வந்து, ஆஹா ஆக்சிடெண்ட்டு, என்ன சார் என்னாச்சு சார், ஏன் சார் வண்டி லாரி நிறுத்தி வச்சுக்கிறீங்க? இன்னும் அதுவும் நிறுத்தி வச்சுக்கணா, வண்டி எறியுதுரா, தீப்பிடிச்சி எறியுது. ஐயோ ஐயோ, என்னடா ஒரே புயலும் மழையுமா பெய்யுது, ஐயோ இந்த மலை நின்னாதான் நம்மளால போக முடியும்னா நம்மளும் டேஞ்சர்ல மாட்டிப்போம். குருநாதா, மலையை நிறுத்துங்க குருநாதா. ஆஹா, சொன்ன அடுத்த செகண்டே மலையை நிறுத்திட்டே. ஓகே நம்ம போகலாம், ரோடு தெரியல, சேரும் சகதியமா இருக்கு, பட் இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். நிறைய லாரியெல்லாம் கவுந்து கிடக்கு, இங்க ஒருத்தர் கவுந்து கிடக்குற, எப்பா கவுந்து கடக்கிற, அப்படி ஓரமாக தான் ஓடுறது. இங்கே வழியிலே வந்தால் நான் எப்படி பார்ப்போவேன், எல்லாருக்கும் என்னை பார்த்தா எப்படி இலகாரமாக இருக்குதா? சரி சரி, பாவம் அவர், பாவங்க அவர், அவர் விட்டலாம். லெஃப்டில் பார்த்தீங்களா, பிரிட்ஜு உடஞ்சி அதில் லாரி போயிருக்கு போல், அந்த பிரிட்ஜு உடஞ்சி அந்த லாரியும் சேர்த்துல விழுந்து பிரிட்ஜும் கேலி அவரும் கேலி, பயங்கரமான புயல் வந்திருக்கும் போல இருக்கு. ரைட் சைடில் பாருங்களேன், அந்த ஆட்டோக்காரங்க மட்டும் சூப்பராக போயிட்டுருக்கானுங்களே. ஏன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய டயர் வச்சுட்டு என்னாலே இப்படி வளைஞ்சு நெஞ்சு போயிட்டுருக்கு, நீங்கள் தம்மாத்தூர் டயரை வச்சுட்டு அப்படியே எஃப்1 ட்ரேஸ் கார் மாதிரி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கீங்களா? ஐயோ கவுந்துருச்சுடா, மாட்டிக்கிட்டோண்டா, ஐயோ உங்ககிட்ட பேசினாலே ஆகாது போல இருக்கே. ஐயோ ரிவர்ஸ் வா, நல்ல வேலை ரிவர்ஸ் வந்துட்டேன். எப்போ கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அங்கே ஏதோ பல்லாக இருக்குங்க, நம்ம கண்ணுக்கு தெரில இந்த மலையில். ஐயோ மறுபடியும் போயிட்டு இப்படியாவது போயிடுறாடே, ஏத்தாமல் போயிடுறா. ஒரு வாரம் என்ன ப்ரோ, ஸ்டீம் பாத் எத்தனைக்குறியா ப்ரோ? சும்மா சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ. ஐயோ அண்ணன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க,
சரி ஓகே நம்ம இப்போ நம்ம ஒழுங்காக இப்போ போய் அவனை இந்த தண்ணியில் வந்து ரோடே தெரிய மாட்டேங்குது எப்படி போகிறது ஓகே இந்த புல் முளைச்ச இடம்லாம் மேடு ஓகே இந்த புல்லுலேயே போவோம் யாரையும் இடிக்காமல் அப்படி புல்லையே போய் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போனோம் லெஃப்ட் உடச்சி இப்போ நல்லவில் விழுந்துருக்கோம் பேஸ்கே போய் வந்துட்டோம் போயிடுறாடே ஆட்டோக்காராடே வழி விடுங்கடாடே இதை போ வழி விடுங்கடா இவ்வளோ நான் வேணும்னு இடிக்கல நான் அவ்வளோ கற்று கற்றுனவும் காதலே இல்லை இப்போ நம்ம அங்கேருந்து வந்தாச்சு பேய் ஐயோ பேய் 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 தானே இது ஆமாம் சார் என்ன சார் பேய் சார் இந்த குறுக்கா முறுக்கா போயிட்டு இருந்தீங்கன்னா நான் அவனை ஏற்றி கொண்டுருவேன் சார் அரே பைத்தியக்கார் நான் செத்தலாக தான் பேயாக சுற்றிக்கிட்டு இருக்கேன் நான் பைத்தியக்கார் சார் பேய்கிட்ட போய் அசிங்கப்படுத்துவேன் சரி ஓகே அவன் எப்படியே தாண்டி போயிடலாம் பேயை பார்த்து பயம் இல்லை ஐயோ ஆட்டோக்காரன் இடிச்சிட்டேன் ஆத்தாடி எவன்டா அவன் குறுக்க இவ்வளோ பாறாங்களை போட்டு வச்சுருக்கான் ஐயோ வண்டி ஸ்லிப் ஆகுது ஸ்லிப் ஆகுது ஐயோ மாட்டிக்கிச்சு ஐயா காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க ஒரு சைடு கீழே தொங்குது ஒரு சைடு மேலே இருக்கு எப்படியோ அதை காப்பாற்றுங்க ஐயா எப்படியோ நம்ம கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துட்டோம் இங்கே ஒரு லாரி கவுந்து கிடக்கு அநேகமாக இதோ இங்கேயும் பாறை இருக்குது இவரும் அந்த பாறையில் ஏற்றி ஸ்லிப் ஆகி அப்படியே ஊண்டுக்கிறாருன்னு நினைக்கிறேன் வழியிலே எவன்டா அவன் பாறையை கொட்டி வச்சுருக்கான் எப்பா எப்படியே இங்கேருந்து நம்ம கிளம்பலாம் டேஞ்சரான இடமா இருக்குப்பா ஆஹா இங்கே பார்த்தீங்களா இங்கே ரெண்டு பேய் அங்கே ஒரு பேய் இருந்தது இங்கே ரெண்டு பேய் இருக்குது ஏன் இவன் இங்கே ரோட்டுக்கு நடுவில் தான் டான்ஸ் ஆடுவாங்களா டான்ஸிங் பேய் போல இவங்க ஆனால் இவங்க டீசெண்டாக ரெண்டு ரோட்டுக்கும் நடுவில் அது நடுவில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் குச்சி டான்ஸ் போட்டுட்ருக்காங்க போடுங்க போடுங்க நம்மளும் கூட சேர்ந்து நம்மளும் ஒரு டான்ஸாக போட்டுட்டேன் ஓகே இங்கேருந்து கிளம்பலாம் சரி இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் ஆடிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வேலை இல்லை ஆனால் அண்ணனுக்கு நிறைய வேலை இருக்கே சரி நான் கிளம்புறேன் பாய் பாய் பேய் ஜோடி பேய் ஒன்று ஜோடி பேய் பாய் ஜோடி பேய் பேயா ஆகிட்டு என்ன ஜாலியாக ஸ்டெப்பு போட்டு டான்ஸ் ஆடிப்பா அத்தாடி இந்த இடம் நான் இந்த இடம் வந்து சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்குது மலையில் அந்த மலைக்கு நடுவில் வேறு ஏதோ ஒரு லாரி விழுந்து இதாகிருக்கிறதுக்கு ஸோ இது ரொம்ப டேஞ்சரான வழின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்கட் எடுக்கலாம் இந்த ஷார்ட்கட்டும் ரொம்ப டேஞ்சராக தான் இருக்குது ஒன்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரிஞ்சது இது கொஞ்சம் டேஞ்சர்னு சொல்லிட்டு பட் நம்மளே ஒரு ப்ரோ டிரைவராச்சு நம்ம எப்பயோ எப்படியோ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சைடு மட்டும்தான் ஒரு சைடு போயிச்சா இங்கெல்லாம் வந்து தமிழ் சைடு இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபாக போயிடலாம் ஆனால் குறுக்கே இந்த ஆட்டோக்காரன் வந்து வெறுப்பேற்றுறா நீங்கள் பாருங்களேன் இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஆட்டோ தான் இது ஆட்டோ ட்ரெயின் நினைக்கிறேன் எங்கே பார்த்தாலும் இவங்க சொல்ல தாங்க முடியாட்டே வழி விடுங்கடா போனடா வழி விடுங்கடா கேட்க மாட்டேறான் வேறு வழி இல்லாமல் அவங்கள இடிச்சுட்டு நானே எனக்கான வழியை உருவாக்கிக்கிட்டு அப்படியே நான் போக ஆரம்பிச்சிட்டேன் இங்கேருந்து போகிற வழியெல்லாம் ஆட்டோக்காரனுங்க தான் சரி அப்படியே போயிட்டுருக்கும்போது இங்கே ஒரு ட்ரக்கு இருந்துச்சு இது என்ன ட்ரக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா லெஃப்ட் சைடில் வந்து மேலே மரத்துனால ஒரு ஹெலிகாப்டர் டே என்னையா பண்ணுறீங்க இந்த ஹெலிகாப்டரு மரத்து மேலே என்னையா ஆச்சு அப்படின்னா கோயாக்கா பறிச்சுட்ருக்கோம் ஏன் அதுக்குன்னு ஹெலிகாப்டர் மேலே யூஸ் பண்ணியாடா கோயாக்கா பறிப்பீங்க யோ ஹெலிகாப்டர் மரத்தில் மாட்டிக்கிச்சியா அது எடுக்கவே முடியல இவ்வளோதானே மேட்ரு நான் எடுத்து விட்றேன் இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு கட்டிங் பிளேயர் வச்சு ஹெலிகாப்டருக்கும் அந்த இது வந்து மரக்கலையிலையும் அதோ ஒரு கனெக்ஷன் இருந்து அதை வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கேருந்து அந்த வேண்ட டைவை போட்டு அங்கேருந்து அந்த பஸ்ஸு குதிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து பஸ்லேருந்து கிளம்பிட்டாங்க எவ்வளோ பெரிய வேலைலாம் அசால்ட்டாக செஞ்சிடும் செய்கிற முடியுங்களா சரி சொல்லிட்டு அந்த இடத்தையும் தாண்டி போயிட்டுருங்க இந்த ஓரமாக நிறைய வண்டியெலாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க வண்டி நிறுத்தி வச்சுருந்தா கூட பரவாயில்ல வண்டியை நிறுத்தி வழியிலே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க ஏங்க ஓரமாக நின்று பேசுங்க எல்லாம் லாரிக்காரன் அடிச்சுட்டு போகிறான் அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும் நீ மூட்டு போடான் அப்படின்ட்டாங்க கண்டிப்பாக லாரியில் தான் அடிபட்டு சாவான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறேன் பொண்ணு அடுத்த செகண்டில் லாரிக்காரன் வந்து ஏற்றிட்டான் ஆன் ஸ்பாட்லேயே அவங்க மூணு பேரும் காலி அந்த மூணு பீஸும் கண்ணுக்கு தெரியவே இல்லை எங்கன்னு பார்த்தா லாரி கடியில் மாட்டிக்கிட்டுங்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான் அப்போவே சொன்னேன் கேட்டிங்களா நல்லது சொன்னால் கேட்டுக்கோங்க அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்டில் போனால் இவனும் வழியிலே நின்று பேசிட்டுருக்கான் டேய் அடுத்து நீங்கள் டெட்பாடி ஆகிட போகிறீங்க ஒன்றும் ஓரமாக நின்று பேசுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதுங்களும் மதிக்கல நீங்களும் லாரியில் தாண்டி பலியாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நானே கிளம்பிட்டேங்க அவங்கள தாண்டி போயிட்டே இருக்கிறேன் இங்கே ஒரு மூணு ஆட்டோக்காரனுங்க வழியிலே போட்டு தூங்கிக்கிறாங்க ரொம்ப நேரமாக தூங்கிட்டு இருக்கானு போல அதனால் லெஃப்ட் சைடில் ஒரு வழி இருந்தது அந்த வழியில் வண்டியை ஏற்றிட்டேன் இது நடக்கிற வழியா இல்லை ரோடா இது பஸ்ஸு போகிற ரோடா என்னன்றது தெரியல பட் முன்னாடி ஒரு லாரிக்காரன் போனால் அதை பார்த்தா நம்ம போயிட்டுருக்கோம் சரி சொல்லிட்டு நானும் கொஞ்ச தூரம் போயிட்டுருந்தேன் ஆனால் போக முடியல ஏதோ போகும்போது டமால்டிக்கு சவுண்ட் கேட்குது ஏதோ உடையிற மாதிரிலாம் சவுண்ட் கேட்டுச்சு இப்போ எப்படியோ கஷ்டப்பட்டு போயிட்டா வழியில் ஒரு நின்றுருந்தார் சார் என்ன சார் வண்டி நிறுத்தி வச்சுக்கிறீங்க என்ன ஆச்சுன்னா ப்ரோ நான் அந்த லாரி எடுத்துகிட்டு இந்த பிரிட்ஜில் போயிருந்தான்னு வந்தேன் ப்ரோ இந்த லாரி வெயிட்டு தாங்க பிரிட்ஜு உடஞ்சி அப்படியே விழுந்துருச்சு ப்ரோ
லாரி நானும் சேஃபு, ஆனால் பிரிட்ஜு தான் இப்போ உடஞ்சிருச்சு அப்படின்னு போய் சொன்னார். நான் போய் பார்த்தா ஆமாம், பாதி வழி வரைக்கும் தான் பிரிட்ஜ் இருக்குது, அது மாதிரி பிரிட்ஜை காணோம். இந்த லாரிக்காரன் பிரிட்ஜை வந்து இது பண்ணுறான். ஆக்சுவலாக நம்ம பஸ்ஸும் வெயிட்டு தான், நம்ம போயிருந்தாலும் கொஞ்சம் நாளுக்கு தான் வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே வந்த வழியிலே அப்படியே ஏறி பஸ் எடுத்தேன். ரைட் சைடும் அதே மாதிரி கட்டையில் செய்யப்பட்ட ஒரு ரோடு, சரி இதில் ஏறி போகலாம் அப்படின்னா, ஏன்னா இது வந்து பிரிட்ஜு கிடையாது, தரையிலேயே அப்படியே ஒட்டி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இது கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வண்டி ஏற்றுறேன். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா தரைக்கும் அந்த ஒரே ஒரு கட்டை மாதிரி, ஒரே ரயில்வே ட்ராக் மாதிரி தான் கட்டியிருக்கேன். ரொம்ப பெரிய பில்லர்லாம் வச்சு பெரிய பிரச்சனையே கட்டேன். ஸோ அதனால் இது கொஞ்சம் சேஃபாக இருக்கும், நம்ம பஸ்ஸு வந்து வெயிட்டை தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வண்டி ஏற்றி கிளம்பிட்டேன். சொன்ன மாதிரி பஸ்ஸு வெயிட் தாங்கிச்சு, பட் ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்தது. ஏன்னா அந்த கட்டெல்லாம் இருக்கா, அது கரெக்டாக ஒரு ஒரு ஃப்ளோவில் போக முடியல, அப்படியே இறக்கி ஏற்றி இறக்கி ஏற்றி அப்படி தான் போயிட்டுருந்தேன். பட் போக போக அப்படியே பிரிட்ஜ் மாதிரி இருந்துருச்சு, இதுக்கு மேலே நம்ம வேகமாக போனோன்னா வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக போயிட்டு அந்த சைடில் போயிட்டு நான் லேண்ட் ஆகிட்டேன். டோலாக்பூரின் பயணம் பார்ட் 1 இதோட முடியுது. அடுத்த வாரம் பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் பார்க்கலாம். பாய் மக்களே, டாட்டா.